வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து கோல்டு வாட்டர் குடிக்கிறது வந்து, ஸோ அது வந்து என்னன்னாக்கா சேஃபாக சேஃப் இல்லையா? இது வந்து என்னென்னா கோல்டு வாட்டர் வந்து பாய் பேபி நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுமா, கேர்ள் பேபி வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுமா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹை பிபி இருக்கும், சில பேருக்கு வந்து லோ பிபிக்கு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில் வாட்டரே வந்து குடிக்கணும்னு கண்டி ஃபீல் இருந்ததுனாக்கா, அது வந்து ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பாய் பேபின்னா இருக்கட்டும் கேர்ள் பேபின்னா இருக்கட்டும் வார்ம் வாட்டர் குடிக்கிறது தான் நல்லது. பிகாஸ் இன்கேஸ் என்னென்னா சில பேருக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து, பிகாஸ் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், இம்மிடியேட்டாக வந்து ஸோ கோல்டு ஃபீவர் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் திங் வந்து பார்த்திங்களன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்களன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறதுனால சில ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால மோஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நார்மல் லைக் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஸோ அது ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னாக்கா சில பேர் வந்து ஸோ வார்ம் வாட்டர் வந்து ஸ்டார்டிங் வந்து செட் ஆகாது, பிகாஸ் என்னென்னா சில் வாட்டர் குடிச்சு குடிச்சு பழக்கமாகி ஸோ நம்ம குடித்தா கூட குடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும் சில பேருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இவன் நானும் அவ்வளோதான், நான் வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஹாட் வாட்டர் தான் சேஞ்ச் பண்ணுவேன், பட் அந்த டைமில் வந்து குடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஆம்லா இருக்குல்ல நெல்லிக்காய், ஸோ அது வந்து என்னென்னா ஒரு பீஸ் வந்து வாயில் வச்சிங்களேனாக்கா ஸோ தண்ணி தாங்கம் நம்ம தண்ணி குடிப்போம், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா திரும்பி திரும்பி வந்து தண்ணி தாகம் இருக்காது. ஸோ நம்ம வந்து என்னென்னா அதை எடுத்துட்டு போனால் தண்ணி தாகம் ஆகும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை வாட்டரோ ஸோ அதை குடிச்சிட்டு, ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து என்னென்னா திரும்பி திரும்பி தண்ணி தாகம் ஹெவியாக இருந்ததுன்னா இந்த ஆம்லா வந்து வாயில் வச்சிங்களேனாக்கா கண்டிப்பாக வந்து தண்ணி தாகம் வந்து ஃபுல்லாகவே அடங்கி லைக்கணும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து சில் வாட்டர் வச்சு வந்து நம்ம ஜெண்டர் ப்ரொடெக்ட் பண்ணலாமானாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஹாட் வாட்டரே தான் குடிச்சுன்னு அந்த பழக்கம் இருந்தது, பட் என்னென்னா பாய் பேபிக்கு வந்து சில் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில் வாட்டர் குடிச்சேன் மூமெண்ட் ஆகின்னு இருந்தது. ஸோ வந்து பார்த்தோம்னா குழந்தை நம்ம வந்து வாட்டர் குடிச்ச உடனே மூமெண்ட் ஆகிறது, எதனா ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே மூமெண்ட் ஆகிறது, ஸோ அதெல்லாம் பண்ணாக்கா ஸோ குழந்தைக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு வந்து மீனிங் அன்மாட் மீனிங்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தோம்னா பாய் பேபிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்களேனாக்கா ஸோ அடிக்கடிக்கு வந்து அதான் நம்ம வந்து சில் வாட்டர் குடிச்சாமல் இதழுறது, ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வச்சு வந்து ஜெண்டர் ப்ரொடெக்ட்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா பாய் பேபிக்கு மட்டும்தான் வந்து சில் வாட்டர் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மஹேஸ்வரி.